வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, பெண்கள் வீட்டு வேலைகள் செய்யணுமா? வேறு யாருங்க செய்வா? வீட்டு வேலைனா பெண்கள் தானே செய்யணும், பெண்கள் தானே செய்கிறாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அப்போ பெண்களும் செய்யலைன்னா வேறு யார் தான் செய்கிறது? வேலைக்கு ஆள் வைங்க. ரொம்ப சிம்பிள், வேலைக்கு ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து வேலை செய்ய சொல்லுங்கள். ஏன் வீட்டில் இருக்க பெண்கள் தான் டெய்லி பெருக்கணும், டெய்லி வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை மாப் போட்டு துடைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், இந்த வேலை பூரா வீட்டில் அந்த பெண்கள் தான் செய்யணுமா? நீங்கள் மேற்கு நாடுகளில் யோசிச்சு பாருங்கள், டாய்லெட் அவன் ஏன் கண்டுபிடிச்சான்? நல்லா யோசிச்சு பாருங்கள், டாய்லெட் ஏன் அவன் கண்டுபிடிச்சான்? ஏன்னா அங்கே டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக ஒரு ஜாதி கிடையாது. அப்போ எல்லாருமே டாய்லெட்டை க்ளீன் பண்ணணுன்றபோது தானாகவே சுத்தமாகும் மாதிரி, அதாவது கிராவிட்டியை யூஸ் பண்ணி ஃப்ளஷ்ஷிலேருந்து அப்படி தண்ணியாக திறந்து விட்டால் அந்த தண்ணி மூலமாகவே தானாக க்ளீன் ஆகிற மாதிரி ஒரு டாய்லெட்டாக அவன் அதுக்காக தான் கண்டுபிடிச்சான். ஸோ எப்போவுமே எல்லா வேலையும் எல்லோரும் செய்யணுன்ற ஒரு கட்டாயம் வந்தால் அதுக்கு தேவையான கருவிகள் கண்டுபிடிக்கப்படும். ரொம்ப சிம்பிளான விஷயம். பெண்கள் ஏன் வேலை செய்யணும் வீட்டு வேலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு டிஷ் வாஷர் வரும். பாத்திரம் நான் ஏன் கழுவணும்? நீயும் கழுவு, நீ ஒரு நாள் கழுவு, நான் ஒரு நாள் கழுவுறேன், இல்லை நான் வெளியே போய் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டில் தான் இருக்கிறேன்னா, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் வேலைக்கு போகிறேன்ட்டு வேலைக்கு கிளம்பிடுங்க. இல்லை நான் 50,000 சம்பாதிக்கிறேன், நீ உனக்கு வந்து 10,000 தான் வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்ல வந்தாலும் சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ உன் சேலரியிலேருந்து ஒரு ஷேர் கொடு, நான் என் சேலரியிலேருந்து ஒரு ஷேர் கொடுக்குறேன், ரெண்டு பேரோட ஷேரையும் வச்சு குடும்பம் நடத்துவோம். எனக்கு 10,000 ரூபாய் சேலரி அப்படின்னா, உதாரணத்துக்கு வச்சுப்போம், ஒருத்தருக்கு வந்து 40,000 ரூபாய் சேலரி அப்படின்னு வச்சுப்போம், 40,000 அது ஒரு மனைவிக்கு 10,000 ரூபாய்க்கு தான் வேலை கிடச்சிருக்குன்னே வச்சுப்போம், மனைவி 5,000 ரூபாய் கொடுக்கட்டும், அதே மாதிரி 50% அவரும் கொடுக்கட்டும், அவர் 20,000 கொடுக்கட்டும், மனைவி 5,000 கொடுக்கட்டும், 25,000 ரூபாய் வச்சு குடும்பத்தை நடத்துங்க. வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைங்க, வேலை ஆள் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். வேலை ஆளுக்கு சம்பளம் கொடுக்க கஷ்டமாக இருக்குன்னா வீட்டில் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வீட்டு வேலைகளை பார்க்கலாம். டிஷ்வாஷர் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க, 35,000 ரூபாய் தான். உங்களில் பல பேர் வீட்டில் 50,000 ரூபாய்க்கு மேலே காசு கொடுத்து டிவி வாங்கி வச்சுருப்பீங்க. டிவிக்கே 50,000 ரூபாய் செலவு பண்ணும்போது ஒரு 35,000 ரூபா கொடுத்து ஒரு டிஷ்வாஷர் வாங்குறதுல என்ன குறைஞ்சி போச்சு? எல்லோரும் சாப்பிட்ட உடனே தட்டை க்ளீன் பண்ணி டிஷ்வாஷரில் போடுங்க, சமையலில் ஒரு நாள் நீ செய், ஒரு நாள் நான் செய்கிறேன், இல்லை எல்லோரும் சேர்ந்து சமைப்போம் வா அப்படின்னு சொல்லுங்கள். வேலைகள், இந்த வேலைகளை வந்து உங்களுக்கு புனிதப்படுத்துகிறாங்கன்னு மட்டும் தயவுசெய்து பார்க்காதீங்க. இந்த வீட்டுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து விட்டாள் என் தாய் அப்படின்னு வேணால் பேசுவாங்க. அப்படி என் தாய் ஓடாய் தேர்ந்து விட்டாள் அப்படின்னு சொல்கிற அதே ஆம்பளை தான், எங்கள் அம்மாலாம் செய்யலையா, நீ செய்ய மாட்டியா அப்படின்னு பொண்டாட்டியை கேட்குறேன். தன் தாய் வந்து வீட்டுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சிட்டா அப்படின்னு நினைக்கிற அதே ஆண் வந்து, தன் மனைவி ஏன் வீட்டுக்காக உழைச்சி உழைச்சி ஓடா தேயணும்னு நினைக்க வேண்டாமா? நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பாவும் நினைக்கல, அவங்க தாத்தாவும் நினைக்கல, இவரும் நினைக்க மாட்டார், இவர் பிள்ளைங்களும் நினைக்காது. இன்னொன்று என்னென்னா, வீடுகளில் இது ஒரு சில வீடுகளில் பார்த்துருக்குறேன், ஆம்பளை பசங்க வந்து சமையல் கட்டுக்கு வந்தால் ஆம்பளை பையனுக்கு சமையல் கட்டில் என்னடா வேலைன்னு கேட்குறது. சாப்பிட்றவனுக்கு சமையல் கட்டில் கண்டிப்பாக வேலை தெரியணும், சமையல் கட்டில் என்னெல்லாம் வேலை இருக்குன்றது தெரியணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு 10 வயசு ஆகும்போதே, அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, 10 வயசுலேருந்து வீட்டு வேலைகளை பழக்குங்க. அடுத்த தலைமுறையிலையாவது அவங்க சமமாக வாழ பழகட்டும். இல்லை ரெண்டு பேரும் சமைக்க வேண்டாம், ரெண்டு பேரும் பாத்திரங்களை வேணாம், 3 வேளையும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க. சமத்துவம் முதல்ல வீட்டிலேருந்து வரட்டும். சமையல் கட்டுன்றதே வந்து பெண்களுக்கான ஏரியா அப்படின்ற பேச்சை முதல்ல விடுங்க. ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும், உங்கள் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் எல்லா வேலையும் செய்ய சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் அப்படி தாங்க, எல்லா வேலையும் எல்லா குழந்தைகளும் செய்யணும், ஆண் பெண் இருவரும் எல்லா வேலையும் சேர்ந்து செய்யணும். சாப்பிட்றது மட்டும் சேர்ந்து சாப்பிட்றீங்கள, சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த க்ளீனிங் வேலையை பூரா இன்னொரு ஆள் தலையில் எப்படி கட்டுறது? நீங்கள் என்ன ஹோட்டலில் சாப்பிட்றீங்க? ஹோட்டலில் தான் சாப்பிட்டீங்கன்னா சர்வர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவார். வீட்டில் நம்ம வீடு, நம்ம வேலை, நம்ம தான் செய்யணும். இதை முதல்ல, இந்த சமத்துவத்தை உங்கள் வீடுகளில் கொண்டு வந்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு இது சமமான விஷயம் அப்படின்றத புரிய வைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பழைய தலைமுறையில் இப்போ உங்கள் வீட்டிலேயே உங்கள் மாமியார் கூட இருக்கலாம், மாமனார் கூட இருக்கலாம், இதெல்லாம் சொல்கிறது மூலமாக சண்டை கூட வரும். அப்போ என்ன செய்கிறது? தனியாக போயிடுங்க,
இண்டிபெண்டன்ட் ஃபேமிலி தான் வந்து, இண்டிபெண்டன்ட் ஃபேமிலி செட்டப் தான் வந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும். கூட்டு குடும்பம், கூட்டு குடும்பம்னு சொல்கிறது வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னால், மறுபடியும் மறுபடியும் பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு தான் இவங்க இந்த கூட்டு குடும்பம்ன்ற சிஸ்டம் செட்டப் எல்லாமே வச்சுருக்கிறது. வீட்டுக்கு வந்த பெண்ணுனா அவள் வீட்டில் இருக்க அவ்வளோ பேருக்கும் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு அடிமைத்தனமான ஒரு சிந்தனையை மக்கள் மனசில் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. விதைக்கிறது மட்டும் இல்லை, இப்படி இருந்தால் தான் அவள் குடும்ப குத்து விளக்கு அப்படின்றாங்க. நீங்கள் குத்து விளக்கெல்லாம் இருக்க வேண்டாம், பெண்ணாக இருங்க போதும். பெண்ணாக இருங்க, பெண்ணாக ஒரு தனி நபராக உங்களுக்கு தேவையான எல்லா சுதந்திரமும் வேணும். அந்த சுதந்திரம் முதல்ல வீட்டு வேலையிலேருந்து வெளியே வாங்க. வீட்டு வேலையை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். இல்லை சார், நான் வேலைக்கு போனால் வேலைக்கு போய்ட்டு வீட்டு வேலையை நான் தான் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டு போடுங்க மண்டையிலேயே. அப்படி என்ன, நீ மட்டும் தான் வேலைக்கு போறியா, நாங்கள்லாம் வேலைக்கு போகலையான்னு கேளுங்க. கேட்டு ரெண்டு பேரையும் வேலை செய்ய சொல்லுங்கள். இந்த பழக்கத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க வளர்ந்து இன்னொரு இப்போ உங்கள் பையனுக்கு 10 வயசாகுது, உங்கள் பொண்ணுக்கு 10 வயசாகுதுன்னா இன்னும் 10 வருஷம்தான். இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எல்லா ரெண்டு பேருமே 20 வயசை தாண்டி வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தனி ஃபேமிலி வந்துடும். அப்போது நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியணும். இதை கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.